வணக்கம். நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக கடவுளை விட்டு கடவுளுக்காக நம்ம வாழணும், அதுதான் வாழ. என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் உள்ளவர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசந்திர குழு சார்பிலும் என்னுடைய சார்பிலும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். 60 வருஷம் இந்த ஆன்மீகத்தை ஆராய்ந்து ஆன்மீகம்ன்றது உண்மையா பொய்யா, கடவுள்ன்றது பொய்யா மெய்யா அப்படின்றத 60 வருஷம் ஆராய்ந்து இன்னைக்கு 76 வயசாகும். 16 வயசு 10 வயசுலேருந்து இந்த ஆன்மீகத்தை ஆராய்ந்து எது உண்மை எது பொய், எது மக்களுக்கு தேவை எது மக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தனித்தனியாக தெரிஞ்சு இன்னைக்கு உலகம் உள்ள சொல்லியிருந்தேன். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டது. அத்தனை மக்களும் சந்தோஷப்பட்ட காரணம் தெய்வீகம்ன்றதில் உண்மை மட்டும்தான் இருக்கு. மீதி ஆளுக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், ஜாதிக்கு ஒரு கடவுள், இதுக்கு கடவுளே எதுன்னு மக்களுக்கு தெரியாமல் குழந்தைகள். ஆனால் கடவுள்ன்றது ஒருத்தன் இல்லைன்னா மனிதன்றது ஒருத்தன், மனிதன்ற ஒருத்தன் இல்லைன்னா கடவுள்னு ஒன்று கிடையாது. இதை இத்தனை 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் கடவுளை வழிபடுற ஒரே ஒரு உருவம் மனிதன் மட்டும்தான். அதனால தான் எல்லா உருவங்களும் எல்லா உருவங்களும் குனிஞ்சு நடக்குது, மனிதன் மட்டும். ஏன்னா உலகத்தில் கடவுள் சிறந்தவன், கடவுளுக்கு அடுத்து சிறந்தவன் மனிதன். மனிதனுக்கு அப்பாற்பட்டதான் மற்ற ஜீவராசிகள் எல்லாம். இத்தனை ஜீவராசிகளுக்கு தெரியாத ஒரு அற்புதம் கடவுளுடைய வழிபாடு மனிதனுக்கு இருந்ததுன்னா மனிதனுக்குள்ள கடவுள் இருந்தான். மனிதனுக்குள்ள கடவுள் இருந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கோவிலையும் கட்டுது. அதே மனிதன் போய் அந்த கோவிலில் உள்ள தெய்வம் இருந்து வழிபடுது. இதெல்லாம் நம்ம உணரணும், உணரணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பேசணும். 60 வருஷம் பேசணும். இந்த 60 வருஷம் பேசுறது இந்த உலக மக்களை எவ்வளோ விழிப்படைஞ்சது, இன்னும் விழிப்படையும். விழிப்படையினா என்ன மாதிரி பல பேர் போன்றும் உங்களுக்குள்ளவே நீங்களே உண்மைகளை அந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும். சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா பரவும், உண்மைகள் மக்கள் உணர்வாங்க. இந்த மக்கள் உணர்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். என்னுடைய உடல்நிலை சரியில்லாததால் கொஞ்சம் சரியாக பேச முடியல. உங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உடல் ஒத்துழைக்கலை, அது ஒத்துழைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பல ரகசியங்களை சொல்கிறேன். அது வரைக்கும் தருங்க. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் இந்த உடல் மறைஞ்சால் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, அத்தனை ஆசிரமத்துக்கும் மக்கள் போகிறாங்க, வரும்போது எத்தனையோ விபத்துகள் நடந்துருக்கு. நம்ம ஆசிரமத்தில் இதுவரைக்கும் 20 வருஷமாக ஆசிரமம் நடக்குது. இது வந்து போகிறவங்களுக்கு எந்த வித ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதங்களும் இது வரைக்கும் நடந்ததுலையே, இது ஒரு பெரிய சந்தோஷம் தான். இந்த மாதிரி மக்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒருத்தரை சொல்லணும். அத்தனை பேருக்கும் தெரியணும் உண்மை. பொய்யான கடவுள், பொய்யான பிரச்சாரம் காரம், காசுக்காக கடவுளை விற்கக்கூடாது, கடவுளுக்காக நம்ம வாழணும், அதுதான் வாழ்க்கை. கடவுளை சுமக்க கற்றுங்க, உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த காலகட்டத்தில் கடவுள் கைவிட மாட்டேன். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் கூட என்னை இன்னும் கடவுள் கைவிடலை. இன்னும் எதையோ சொல்லணும்னு வச்சுருக்கிறேன், அது சொல்லுவேன். சொல்கிற காலம் வரும், காத்துருங்க கொஞ்சம் நேரம்.